ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபாலின் லவோட 12வது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் யான்சி ஹீரோவை கிஸ் பண்ணியிருப்பான். இப்போது சித்து உள்ளே வந்து பார்த்தா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சித்து அவன் கையில் வச்சிருந்த லிப்ஸ்டிக் பாக்ஸை கீழே போட்டு உடச்சிடறான். இப்போ சித்து என்ன பண்ணுறான்னா, இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறத அவனோட ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் கட் பண்ணால் நாங்களே தான் கட்டுறாங்க. அவளோட கேபினுக்கு போய் அங்கே உள்ள எல்லா திங்ஸையுமே கீழே தள்ளி விட்டு செம கோவமாக நின்றுட்டுருக்கான். இப்போ கட் பண்ணால் யான்சி அங்கேருந்து கோவமாக போயிட்டுருக்கான். ஹீரோ பின்னாடியே போகிறான், ஒரு நிமிஷம் நில்லை அப்படின்னு. இப்போ யான்சி கேட்குறா, என்ன வேணும், எதுக்காக பின்னாடி வரா அப்படின்னு. இவை கேட்க, என்ன நீ பாட்டுக்கு கிஸ் பண்ணிட்டு போற அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். ஏன், உனக்கு கிஸ் பண்ணதுக்கு நான் காசு கொடுக்கணுமா அப்படின்னு இவ கேட்கிறா. காசெல்லாம் கொடுக்க வேணாம், எதுக்கு கிஸ் பண்ணனு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ஹீரோ கேட்க, யான்சி என்ன சொல்றானா, ஆமா என் கண்ணு முன்னாடியே நீ அவளை கட்டி பிடிச்சிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதா, என் நாலு கண்ணால பார்த்தே நீ அவளை கட்டி பிடிக்கிறத அப்படின்னு யான்சி சொல்ல, ஹீரோ என்ன சொல்றானா, நான் அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்றான். இப்போ ஹீரோ யான்சி கிட்ட என்ன சொல்றானா, கொஞ்ச நாளாவே நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கோம், உங்ககிட்ட பேசுறது கூட எனக்கு டைம் இல்லை. ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்க, நானும் அவளை ஃப்ரெண்டு தான், அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் ஹெல்ப் பண்ண போனேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, யான்சிக்கு கோவம் வந்துடுது. நீ திருந்தவே மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அங்கேருந்து போகிறான். இந்த பக்கம் ஹீரோ பார்த்திங்கன்னா கத்துறா யான்சி அப்படின்னு, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அவனை கொண்டுருவேன், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டே போகிறான். இப்போ யான்சி ரூமில் உட்காந்து டிஷ்யூ பேப்பர்லாம் கிழிச்சிட்டு இருக்கா கோவத்தில். அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வர்றான். ஹீரோவை பார்த்தோன்னா அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் அங்கேயே பறக்க விட்டுட்டு இவ வெளில போயிடறான். இப்போ யான்சியை பார்த்திங்கன்னா பாட்டி கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கா. யான்சி இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கல, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வர்றான். ஹீரோவை பார்த்தோன்னா யான்சி பார்த்திங்கன்னா பாட்டி எனக்கு வயிறு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடறான். இப்போ பாட்டி பக்கத்துல உட்காந்து ஹீரோ தான் சாப்பிட்டு இருக்கான். பாட்டியை பார்த்தீங்கன்னா ஹீரோவை கேவலமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட ரூமுக்கு போகையில ஹீரோவை பார்த்தோம்னா கடுப்புல யான்சி அங்கிருந்து எந்திரிச்சு போயிடறா. இப்போ கட் பண்ணா லூவை தான் காட்டுறாங்க. லூக்கு சித்து ஒரு வீடியோ அமைச்சிருக்கான். என்ன வீடியோடா அது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா யான்சியும் ஹீரோவும் கிஸ் பண்ணிக்கிட்ட வீடியோ தான். இதை பார்த்தோம்னா லூ செம ஹாப்பி ஆயிடறா. அடியே போன வேலையை இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டியா, லவ் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்லையே பாரு அப்படின்னு இவ ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. இப்ப லூ சித்துக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. என்ன மெசேஜ்னு பாத்தீங்கன்னா, நான் போய் யான்சியை பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சோன்னு இந்த பக்கம் சித்து பயப்படுறான். ஐயோ இவ போய் யான்சியை பார்த்தா நான் மாட்டிக்குவேனே, வீடியோ எடுத்ததை போட்டு விட்டுருவாளே அப்படின்னு யோசிச்சுட்டு சித்து ஒரு பிளான போடுறான். இப்போ லூ ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கா யான்சியை பார்க்கறதுக்காக. சித்து தான் வேகமா ஓடி போய் லூவை பார்க்கறான். இப்போ சித்துவை பார்த்தீங்கன்னா தலையில ஏதோ ஈரத்துணியெல்லாம் கட்டிட்டு வந்து எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னதை கேட்ட உடனே லூ கேட்கறா, இப்போ மெசேஜ் பண்ணல நல்லா தானே இருந்த, அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு அப்படின்னு இவ கேட்க, நான் பாய்சன் சாப்பிட்டேன் அப்படின்னு சித்து சொல்றான். எனது பாய்சனா, அப்படின்னா சீக்கிரமாவே செத்து போடா அப்படின்னு லூ சொன்ன உடனே இப்போ சித்து என்ன சொல்றனா, இல்ல இல்ல எனக்கு சளி பிடிச்சிருக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சித்து சொல்ல, உண்மையாவா அப்படின்னு இவ கேக்குறா. இப்ப லூ என்ன சொல்றானா, நைட்டு நம்ம ரெண்டு பேரும் டின்னர் போலாமா அப்படின்னு இவ கேட்ட உடனே சித்து எல்லாத்தையுமே மறந்துட்டு, போலாமே நானே உனக்கு டிரைவர் வரேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல, லூ என்ன சொல்கிறானா, நம்ம இப்போவே இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சித்துவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ லூ தான் காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. சித்து என்ன சொல்கிறானா, நானே டிரைவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இவன் சொல்ல, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அதனால நானே பண்ணுறேன் அப்படின்னு லூ டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கா. இப்போ சித்து என்ன சொல்கிறானா, ஒரு இடத்துல காரை நிப்பாட்ட சொல்கிறான். இவளுமே நிப்பாட்டுறா. இப்போ சித்து லூ கிட்ட ஓடி வந்துட்டு, நானே டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான், உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னு இவன் சொல்ல, நான் சும்மா உங்ககிட்ட ஆக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தலையில் போட்டிருந்தா அந்த துணியை எடுத்துடுறான். இப்போது லூ கிட்ட வந்து என்ன சொல்கிறானா, ஒன்றை பார்த்துக்க வேண்டியது என்னோட அப்படின்னு சொல்லி லூ கிட்ட ரொம்ப க்ளோஸாக வர்றான். சித்து இவ்வளோ க்ளோஸாக வந்ததை பார்த்து லூ சித்துவை ரொம்பவே லவ்வபிளாக பார்த்துட்டு இருக்கா. இப்போ சித்து என்ன பண்ணுறானா, லூவை தூக்கிட்டு போய் காரோட இந்த சைடில் உட்கார வைக்கிறான். சித்து பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்து லூக்கு அவன் மேலே காதல் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ சித்துவை காரை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். பார்த்தா ரொம்ப நேரம் லாங் டிரைவ் பண்ணி நைட்டே ஆயிடுது. சித்து டயர்டில் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட
ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அந்த பொண்ணையே லவ் பண்ணுங்க. அவ கூட நீங்க மறுபடியும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும், அதே மாதிரி நீங்க நார்மலாவும் ஆயிருவீங்க அப்படின்னு அந்த டாக்டர் அனுப்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்த உடனே லூவோட மனசே உடஞ்சு போயிருது. இப்போ சிது தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ அப்படின்னு இவன் கேட்க இந்த பக்கம் லூவை பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கி போய் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி சிது கேட்க லூ அந்த மெசேஜ் எடுத்து காட்டுறான். இப்போ லூ என்ன கேட்கறானா, இதுக்காக தான் என் கூட பழகினியா அப்படின்னா, நீ என்ன உண்மையா காதலிக்கல, என் கூட பழகினது எல்லாமே மறுபடியும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானா அப்படின்னு இவ கேட்டவுடனே சித்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்போ சித்து என்ன சொல்றானா, நான் உனக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறேன், தயவு செஞ்சு நீ தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு இவன் சொல்ல, சித்து சொல்ற எதையுமே லூ கேட்கிற மனநிலைமையில இல்ல. இப்போ லூ என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில உன்னோட முகத்தை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ லூ அவளோட வீட்டுக்கு போய் ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா சித்துவை இவ ரொம்ப காதலிச்சிருப்பா இல்லையா. இப்போ கட் பண்ணா யான்சியை தான் கட்டுறாங்க. யான்சி ஹீரோக்கு கால் ட்ரை பண்றா, ஆனா ஹீரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏன்னாச்சு இவனுக்கு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டானே அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கேல, ஹீரோ தான் பின்னாடி நின்று யான்சியை பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் கட் பண்ணா நாங்லி போயா ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. நாங்லி ஹீரோவை நினச்சி பயங்கரமாக சரக்கடிச்சிட்டு இருக்கா. அவன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் அந்த யான்சி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் சரக்கடிக்க போயா தான் அவளை தடுத்துட்டு இருக்கான். எதுக்காக நீ
இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்களே என்ன சொல்கிறேன்னா, நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? ஏன்னா நான் அவனை உண்மையாக காதலிக்கிறேன், கண்டிப்பாக என்னோட காதலை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நாங்களே ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புது ப்ராஜெக்ட் வந்து சூப்பர் மூன் வந்து 80 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மறுபடியும் வருது. அந்த சூப்பர் மூனை நம்ம ஃபோட்டோ எடுத்து புது வால்பேப்பரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. நாங்களே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு காலேஜில் படித்த ஞாபகம் தான் வருது. நாங்களே ஹீரோவும் ஒன்றா சேர்ந்து சூப்பர் மூனை பார்த்துருப்பாங்க. அதுதான் ஹீரோ இப்போ நினச்சி பார்க்குறா. இப்போ நாங்களே அவளோட சூப்பர் மூன் ப்ராஜெக்டை ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோவுமே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துறான். இப்போ கட் பண்ணால் யான்சி தான் கட்டுறாங்க. யான்சி மீட்டிங் முடிச்சு ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள சில எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சூப்பர் மூன் ரொம்பவே அழகாக இருக்கும், அதுவும் முக்கியமாக ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற நாள், பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஏதாவது கிஃப்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகையில் இந்த பக்கம் யான்சி யோசிக்கிறான், அப்படி என்ன இருக்கு அந்த சூப்பர் மூனில் அப்படின்னு. யான்சி சூப்பர் மூனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கையில அவளுக்கு லூ தான் கால் பண்ணுறா. என்னை வந்து காப்பாற்றுறி அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷனை சென்ட் பண்ணுறா. சென்ட் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னு இவ கேட்க, முதல்ல என்னை வந்து பாரு அப்படின்னு லூ சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறா. இப்போ கட் பண்ணால் லூ சித்து ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பிளான் போட்டு தான் யான்சி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இப்போ லூ என்ன சொல்கிறானா, நான் வந்து வேலை முடிஞ்சிருச்சு அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே சித்து அவளோட கையை பிடிச்சிக்கிறான். தயவு செஞ்சு போகாத, நம்ம ரெண்டு பேரும் சித்து அவங்கள சேர்ந்து வைக்கணும், மறந்துட்டியா நம்ம பண்ண ப்ராமிஸ் அப்படின்னு இவன் கேட்க, அதுதான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன்னு என் கையை விட எனக்கு கை வலிக்குது அப்படின்னு லூ சொல்கிறா. இப்போ சித்து அவளோட கையை விட்டுட்டு லூ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு இவன் சொன்ன உடனே லூ அந்த இடத்துல சித்து கூட ஒன்றா சேர்ந்து நிற்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் கட் பண்ணால் யான்சி லூவை தான் தேடிக்கிட்டு வரா. இப்போ யான்சி கத்திக்கிட்டே வரா, லூ நீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கத்திக்கிட்டே வரையில அந்த வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏதோ லைட் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இவன் நடந்து வர பாதை ஃபுல்லாகவே அந்த லைட் ஆன் ஆயிடுது. இதை பார்த்தோன்னு இவன் ஷாக் ஆயிடறான். இப்போ யான்சி கொஞ்சம் முன்னாடி பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி ஹார்ட் ஷேப்பில் லைட் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ யான்சி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் நிற்கிறான். ஹீரோ அவனோட கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கையை எடுத்துகிட்டு வந்து யான்சி கிட்ட சாரி சொல்கிறான். என்னை மன்னிச்சிரு, நான் உன்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்காமல் போயிட்டேன், கொஞ்ச நாளாகவே நீ நானும் சண்டை போட்டுட்டு இருக்கோம், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பூவை கொடுக்க, உன்னை மன்னிக்கிறது அவ்வளோ ஈஸியாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யான்சி அங்கேருந்து போக பார்க்குறா. இப்போ ஹீரோ யான்சியோட கையை பிடிச்சிடறான். உனக்கு என் மேலே கோவம் இருந்தால் எல்லா கோவத்தையுமே இந்த பலூன் மேலே காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கத்திரிக்கோளை கையில் கொடுக்குறான். இப்போ யான்சி என்ன பண்ணுறானா, அந்த பலூன் எல்லாத்தையுமே கட் பண்ணி வானத்தில் பறக்க விடுறா. இப்போ ஹீரோ என்ன கேட்குறானா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நீ கோவமாக இருந்தால் என்னால் தாங்க முடியாது, தப்பு என்னோட தான் அப்படின்னு சொல்லி யான்சியை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ ஹீரோ யான்சி கிட்ட என்ன கேட்குறான்னா, இப்போ என் கூட நீ ஒன்றா இருக்கிற மாதிரி காலம் பூரா என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யான்சிக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். யான்சியை பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே, கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோவை அடிச்சுக்கிட்டே அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். ரெண்டு பேரும் எப்படியோ ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கத தூரத்தில் நின்று சித்து லூ ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சித்து என்ன சொல்கிறான்னா, என் பாசுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் நான் கொடுக்குற ஐடியா தான், என்னோட ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பற்றியா அப்படின்னு சொல்லி அவனை அவனே பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ லூ என்ன சொல்கிறானா, இந்த இடத்துல கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எந்திரிச்சு போகையில் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி சித்து கூப்பிடுறான். இப்போ சித்து அவனோட கோட்டை கழட்டி லூக்கு போத்தி விடுறான். இந்த பக்கம் கட் பண்ணால் நாங்களே தான் கட்டுறாங்க. நாங்களே அங்கே வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட கேட்குறா, ஹீரோ எங்கே அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, பாஸ் வந்து ஏதோ சூப்பர் மூன் பார்க்கணும் அப்படின்னு வெளியே போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரிலன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே நாங்களுக்கு செம கோவம் வருது. இந்த பக்கம் கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ யான்சி ஹீரோவோட தோளில் சாஞ்சிக்கிட்டு என்ன கேட்குறானா, இது எல்லாமே நீயா ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் மட்டும் பண்ணல சித்துவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொன்னோன்னே எனது சித்துவா அப்படின்னு இவ கேட்குறான். இப்போ ஹீரோ ஒரு பலூன் எடுத்து கொடுத்து, இந்த பலூனில் உன்னோட ஆசையை எழுது, நம்ம ரெண்டு பேரும் மேலே பறக்கவில்லாம் அப்படின்னு சொல்ல யான்சி என்ன சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நான் யாரையுமே நம்ப முடியல, அப்புறம் இப்படி எனக்கு ஆசை வரும், முக்கியமாக என் கூட இருக்கிறவங்க தான் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவோட முகமே மாறி போயிடுது. இப்போ யான்சி சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறேன்னா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவளோட கணத்தை பிடிச்சிக்கிட்டு, வர வர நீ ரொம்ப சேட்டை பண்ணுற, கண்டிப்பாக உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யான்சி கிட்ட வரான். இவன் இப்படி கிட்ட வந்தோடனே ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ யான்சி தள்ளி போயிட்டு என்ன சொல்கிறனா, சரி பெண்ணை கொடு, என்னோட ஆசையை நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ மார்க்கரை கொடுக்குறான். இப்போ எழுதலாம் அப்படின்னு பலூனில் வைக்கும்போது பலூன் வெடிச்சிருது. பயத்தில் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போகிறாங்க. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.